நம்ம நாட்டு காய்கறிகளில் எத்தனையோ நல்ல காய்கறிகள் இருக்குது. இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம ஊர் வெண்டைக்காய் அவ்வளோ நல்ல பல நல்ல பழங்கள் அவ்வளோ. கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, சுரக்காய் எடுங்க, பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க, அவரைக்காய் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே நல்ல காய் தான். ஆனால் நமக்கு ஒரு மனோபாவம், கேரட் சி ஃபார் கேரட் அப்படின்னு படிச்சுட்டான் பையன். ஸோ கேரட்னா கண்ணுக்கு நல்லது. ஏன் கேரட்டை விட 2500 மடங்கு முருங்கைக்கீரையில் இருக்குது. ஆனால் அவனுக்கு பாவம் எம் ஃபார் முருங்கைக்கீரைன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அதனால் அவன் சி ஃபார் கேரட்னோடனே கேரட் தான் வேணும். சின்ன பிள்ளைலேருந்து கேரட் சாப்பிடுப்பா நல்லது, ஆப்பிள் சாப்பிடுப்பா நல்லது. ஆப்பிளை விட 3 ஆப்பிளுக்கு சத்து நெல்லிக்காயில் இருக்குது. யார் யோசிக்கிறாங்க? இன்றைக்கும் நம்ம வீட்டில் பல பிள்ளைங்க பப்பாளினா பிடிக்காது. பப்பாளி பழம் அது ஒரு மாதிரி கையெல்லாம் ஒட்டுங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அதே போய் அப்படியே மடகாஸ்கர் ஆப்பிள், நியூசிலாந்துலேருந்து கிவி ஒட்டி வர்ற ஆப்பிள் அப்படியே அதுக்கு பாலிஷ் போட்டு அது மேலே வேக்ஸ் தடவி ஸ்டிக்கர் ஒட்டி வர்றது, அதை விலை கூடுன ஆப்பிள்னு வாங்கிட்டு வந்து வீட்டு கொடுப்பாங்க. ஏன், நம்ம கொய்யா பழம் மிகச்சிறந்த பழம். ஐசிஎம்ஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது. அத்தனை பழங்களையும் வந்து ஆராய்ச்சி செய்து எந்த பழம் மிகச்சிறந்த பழம், கலோரி அளவில், உடல் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறதுல, ஊக்கம் கொடுக்கறதுலன்னு அவங்க எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி பெஸ்ட்டு இப்போ ஃப்ரூட்டுன்னு அவங்க கொடுத்தது சிவப்பு கொய்யா பழம். ஆனால் நம்மால் போடாங்க கொய்யா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லக்கூடிய அளவில் கொண்டு போயிட்டான். கொய்யா பழத்தை வந்து ஒரு அவலட்சமாக, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கொய்யா பழம் வட்டியிலையும் வீதியிலையும் தானே போட்டு விற்கிறாங்க. அது என்றைக்காவது ஒரு ஏசி ரூமில் சூப்பர்ல வரல இல்லை. காரணம் வந்து கொய்யா வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு சாமானியனுடைய, ஏன்னா நம்ம ஊரில் வந்து சாமானியன் கொண்டு வந்தால் அது வந்து சாதாரண விஷயமாக தானே பார்க்கப்படும். அதே வந்து 250 ரூபா கொடுத்து கலிஃபோர்னியன் திராட்சை கொண்டு வரும், கால் கிலோ 250 ரூபா, 1000 ரூபா கிலோன்னு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் உள்ள திராட்சை கீழே கிடக்கும். அந்த திண்டுக்கல்ல அந்த விதையோடு இருக்கக்கூடிய திராட்சைக்கு இருக்கக்கூடிய பலனில் கொஞ்சம் கூட கலிஃபோர்னியன் திராட்சை கிடையாது. ஆனால் யாரும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான விஷயம், அப்போ நம்ம அதை நல்லது அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம கீரை வகைகள் பற்றி சொல்லியிருந்தீங்களா சார், முருங்கைக்கீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே உள்ள வியாதிகளை வந்து குணப்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கீரைகள் வந்து பொதுவாக காய்கறிகள்லாம் லெஸ் பண்ணோன்னா கீரைகள் வந்து ஒரு குறைந்த காலத்தில் 20 நாள் பயிர், 40 நாள் பயிர்லேயே மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக நம்ம உடம்புக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்னு வேணும். மைக்ரோ நியூட்ரியன்ட் நமக்கு தெரியும், கார்போஹைட்ரேட், புரதம், ஃபேட்டு, நார்பொருள், இது மாதிரி மேக்ரோவாக தெரியும். மைக்ரோனால் கொஞ்சோல செலினியம், கொஞ்சம் மேங்கனீஸ், கொஞ்சம் இரும்பு சத்து, இந்த மாதிரி துளி துளியாக நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கக்கூடிய பொருள் வந்து கீரை. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கணும், உடல் வந்து பல வரக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை இயல்பிலேயே கொடுக்கணும்னா அது கீரையால் தான் முடியும். அதுலேயும் குறிப்பாக முருங்கைக்கீரைகள்லாம் இன்றைக்கி விலையே கிடையாது. ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பயன் வேறு எந்த கீரையிலையும் கிடையாது. முருங்கைக்கீரை வந்து கண்ணுக்கு நல்லது, அதிக இரும்பு சத்து இருக்குது, அதிகமாக கனிமங்கள் சத்து இருக்குது, நரம்புகளை உரமாக்கக்கூடியது, அவ்வளவு நல்ல விஷயம் முருங்கைக்கீரையில் இருக்குது. பசலக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு நல்லது, கரிசலாங்கண்ணி ஈரலுக்குரிய கீரை, சிறுகீரை குழந்தைகளுக்கு செரிமானத்தை நல்லா கொடுக்கக்கூடியது. அத்தனை கீரையிலையும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது ஃபைபர். யாரை கேட்டாலும் சக்கரவியாதி வரக்கூடாது, மாரடைப்பு வரக்கூடாதுன்னா, புற்றுநோய் வரக்கூடாதுன்னா ஃபைபர் நிறைய எடுங்க. இந்த ஃபைபர் இயல்புலேயே அதிகமாக இருக்கிறது இத்தனை கீரையில் தான்.